ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் ஃபஸ்ட்டு போட்ட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வீடியோவுக்கு பிறகு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ண டைம் எடுத்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்குமே நான் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணி நீங்கள் கேட்டிருக்க கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ போட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அண்டு கமெண்டில் வந்து ரெண்டு மூணு கமெண்ட் நான் பார்த்தது, நான் ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ஃபெட்டப்பாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாமில் ஃபெயில் அந்த வார்டை நான் யூஸ் பண்ணலை, ஏன்னா அவங்க வச்சுருக்க கட் ஆஃபை விட நம்ம கம்மியாக எடுத்திருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம ஃபெயில் ஆகி உட்காந்துருக்கோம் அப்படின்னுலாம் இல்லை. இன்றைக்கி வந்து 10 மார்க் வச்சுருக்க இடத்துல நாளைக்கு அவங்க 8 மார்க் வைக்கலாம், அவ்வளோதான். ஸோ நம்ம அந்த டைமில் வந்து நம்ம எப்படி அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப டேலண்ட் இருக்குது, அவங்க பெரிய ஆள். எக்ஸாம் கிளியர் பண்ணாத நமக்கு வந்து டேலண்ட் இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் டீமோட்டிவேட் ஆகாதீங்க. ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ண அப்போயுமே என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளியர் பண்ணி போனதுக்கு பிறகு, சீக்கிரமாக கிளியர் பண்ணி போன அப்புறம் நான் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. அது எதனால் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, எங்கே தப்பு பண்ணியிருக்கோங்கிறத கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் ஆச்சே. ஸோ நீங்களும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து லேக் ஆகியிருப்பீங்க, அந்த இடம் வந்து எதுன்னு பாருங்கள், எது அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்து நீங்கள் ஸ்டெப் எடுங்க. இந்த செனாரியோவில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், மாக் டெஸ்ட் எல்லாமே எக்கச்சக்கமாக உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நம்ம அந்த வந்து நமக்கான டைமை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணி அந்த சோர்ஸஸை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே. ஸோ கொஞ்சம் ஃபெயில், மார்க் கம்மியானாலுமே நீங்கள் வந்து ஃபெட்டப் ஆகாதீங்க, டீமோட்டிவேட் ஆகாதீங்க. சக்ஸஸ் ஸ்டோரி ஒரு ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து டவுன் ஆகி இருக்கும்போது, ஃபெட்டப் ஆகி இருக்கும்போது சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்து மோட்டிவேட் ஆனதுனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியுதே. அதே மாதிரி தான் நீங்கள் நல்லா எஃபர்ட் போட்டிருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம், படிச்சிட்ருப்பீங்க. அண்டு நான் ப்ரிப்பேர் பண்ணின மெத்தடாலஜி விடைக்கும் நீங்கள் பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ எந்த இடத்துல லேக் ஆகியிருக்கேன்னு பாருங்கள், டவுன் ஆகவே ஆகாதீங்க. கொஞ்சம் செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்து உங்களையே நீங்கள் புஷ்அப் பண்ணி பண்ணி உங்களோட எனர்ஜி எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் எஃபோர்ட் போடுங்க. இன்னும் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது, அது படிக்கலையே, இது படிக்கலையே, இந்த டாபிக் நமக்கு வரலையேன்னெல்லாம் நினைக்காதீங்க. எல்லாராலையுமே எல்லாத்துலேயுமே வந்து 100% வந்து வெல்வர்ஸாக இருக்க முடியாது. நமக்கு தேவை அந்த ஒரு எக்ஸாம் வந்து கிராக் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த இருக்கிற கொஞ்சம் நாள்லையுமே படித்ததை நல்லா வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். எல்லாருமே பண்ணுற பெரிய தப்பு கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க, அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. மெயின்ஸ் எக்ஸாம் போடுங்க, கொஞ்சம் வந்து வீக் ஏரியாஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 2 to 3 hours மட்டும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணினா போதும். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எல்லா செக்ஷனுக்குமே வந்து கொஞ்சம் படிங்க, மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாமில் பண்ண தப்பை வந்து நம்ம அடுத்தடுத்த எக்ஸாமில் தான் வந்து கரெக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ லாஸ்ட் எக்ஸாமில் வந்து நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு பாருங்கள், பார்த்துட்டு அதை இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம்லேயும் வந்து சக்ஸஸ் ஆகுவீங்க, சீக்கிரமாக நீங்களும் வந்து சக்ஸஸ் ஸ்டோரி போடுவீங்க. என்னோட ஸ்டோரி கேட்டு ஏதாவது யாராவது ஒரு ஆளுக்கு வந்து மோட்டிவேஷன் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சி எனக்கு நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து கிடச்சிது. 100 பீப்புளுக்கு மேலே வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து பாசிட்டிவாக படிங்க, ரொம்ப ஜாலியாக படிங்க, ஸ்ட்ரெஸ்ஸே எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்ததுலேருந்து தான் வரப்போகுது, அதை தாண்டி வேறு எதுவுமே வரப்போகிறதில்ல. எவ்வளோ பார்த்துட்டோம், இன்னும் இந்த ஒரு எக்ஸாம் தானே பார்க்க மாட்டோமா, அதனால் அந்த 5 days நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக படிங்க. அண்டு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.